நம்ம அடுத்து பார்க்க போகிறது வந்துட்டு லைஃப்பில் வந்து குரு வந்து முக்கியம். குருனா யார்? குருநாதர். குரு எப்படி இருப்பாங்க, அவங்கள எங்கே பார்க்கணும், அவங்க முதல்ல நம்ம குருவை சூஸ் பண்ணோம், இந்த குரு ஆனா இல்லையா அப்படின்னு. ஸோ குருநாதர் யாருன்னா, நான் நிறைய கேட்கும்போது சொல்லுவாங்க அவங்க வந்துட்டு நல்லா சொல்லிக் கொடுப்பாங்க, எக்ஸ்பீரியன்ஸாக இருப்பாங்க அப்படின்னு. ஆனால் ஸ்ட்ரைட்டாக ஒரே மேட்டர், குருநாதர் வந்து உங்களுக்கு என்ன தேவையோ அது அவங்ககிட்ட இருக்கும். நீங்கள் வந்து பிளாக் லிஸ்ட், பிளாக் பெல்ட் வாங்கணுமா, அந்த பிளாக் பெல்ட் அவங்ககிட்ட இருக்கும். உங்களுக்கு வந்து பணம் சம்பாதிக்கணுமா, லட்ச லட்சமாக சம்பாதிக்கணுமா, அவங்ககிட்ட லட்ச லட்சமாக பணம் இருக்கணும், அல்லது லட்ச லட்சமாக பணம் சம்பாதிக்கணும், அவங்க தான் அவங்க குரு. பாடி மெயின்டைன் பண்ணணும், 6 pack 8 pack இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணணுமா, உங்கள் குரு நீங்கள் யாரை தேடி போகிறீங்களோ அவங்க 6 pack இருக்கணும். ஓகே, வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷமாக கல்யாணம் முடிஞ்சு 50 வருஷம் 60 வருஷம் எல்லாருக்கூடியும் சந்தோஷமாக இருக்கணும், ஒரு நல்ல வாழ்க்கை வாழணும் அப்படின்னு நினைக்கிங்களா, உங்கள் குரு கல்யாணம் முடிஞ்சு 50 வருஷம் அந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும், அவருக்கு 4 தடவை டைவர்ஸ் ஆச்சு அந்த மாதிரி ஆல்ட்டை நீங்கள் கேட்க மாட்டாங்க. ஓகே, ஸோ குரு வந்து நீங்கள் அப்படி முதல்ல சூஸ் பண்ணணும், யார் நீங்கள் என்ன தேவையோ, நீங்கள் என்ன தேடி போகிறீங்களோ அது அவங்ககிட்ட ஏற்கனவே இருக்கணும். ஓகே, அவங்க நல்லா சொல்லிக் கொடுப்பாங்களா இல்லையா அது வேற மேட்டர். உங்களுக்கு சொல்லிக் கொடுக்காங்க இல்லையா அது வர மேட்ரு, நல்லா சொல்லிக் கொடுக்காங்க இல்லையா அது வர மேட்ரு. ஆனால் குரு வந்து அவர் தான் குரு. ரொம்ப கொடூரமாக சொல்லிக் கொடுக்கலாம், திட்டி சொல்லிக் கொடுக்கலாம், என்னென்ன இருக்கலாம், பட் நீங்கள் அவங்கள தான் ஃபாலோ பண்ணலாம். குருவர்கிட்ட போகிறதுனால ரெண்டு விஷயம் உங்களுக்கு வந்து மிச்சமாகும். என்னது? ஒன்று வந்து டைம். டைம் மீன்ஸ் வாட்? நீங்கள் ஒவ்வொரு விஷயம் பண்ணி பட்டு திருந்தி திருந்தி அப்படிலாம் பண்ணி அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்ணுறதை விட இவங்க யாருக்குன்னே வாழ்க்கையில் நிறைய பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்ககிட்ட நிறைய அனுபவம் இருக்கும், இவங்க நிறைய பணம் நுக்சான இருக்கும், இவங்க நிறைய செம்ம 2 வருஷம் 3 வருஷம் சும்மா அதுலேயே சுற்றிருந்துருப்பாங்க, ஒரு நல்ல கிரிப் கிடச்சிருக்காது. இந்த மாதிரி விஷயங்கள் இவங்ககிட்ட கேட்டிங்கன்னா உங்களோட பல வருஷங்கள் வந்து அவங்க காப்பாற்றப்படும், உங்களோட பல வருஷங்கள் காப்பாற்றப்படலாம், உங்களோட பல ரூபா வந்து காப்பாற்றப்படலாம். ஸோ நீங்களோட உங்களோட ஃபோக்கஸ் வந்து டோட்டலாக ரூபாயில் இருக்கணும். என்ன சொல்லுவாங்க, உங்களோட ஃபுல் ஃபோக்கஸ் வந்து குரு எப்படி தேடணும், ஓகே, அவரை எப்படி பிடிக்கணும், யாராக குரு எடுத்துக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். ஸோ என்னைக்கு குருவை தேடி லைஃப்பில் இனி யாராவது உங்களை எப்படி எல்லோரும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினச்சா, கண்டிப்பாக எக்ஸ்பர்ட்டை தேடி போகிற ஒரு ஆளாக நான் இனி எடுத்துக்கணும் அப்படின்னு தான் நினைப்பேன். எக்ஸ்பர்ட்டை தேடி போனால் அவங்க வந்துட்டு நம்மளோட ரெண்டு விஷயம் எப்பவும் தப்பிக்கலாம், பணம், ரெண்டாவது வந்துட்டு நம்மளோட டைம். அவங்க நமக்கு நிறைய ஷார்ட்கட் சொல்லி தருவாங்க, நிறைய எக்ஸ்பர்ட் சொல்லி தருவாங்க. எந்த விஷயமே தானே பண்ணணும், தானே தேடி பிடிச்சி பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. தானே தேடி பிடிச்சி பண்ணுறவங்க யாரும் அவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஆக முடியாது. உங்களுக்கு எப்பவும் சப்போர்ட் தேவை. கரெக்ட்?